ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கத்துக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சரி எப்படி நம்ம அவங்ககிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் வந்து இல்லடி நான் வரலை என்ன நான் பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உடனே வந்து அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து இல்லை எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிடு அப்படின்னு எனக்கு அவள் அப்படி கேட்டோன்னே நான் காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் ஃபீஸ் கட்ட முடியாத மாதிரி இருந்தப்போல்லாம் அவளோட நகையை வந்து வச்செல்லாம் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காள் அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா பணம் ரெடி பண்ணோன்னே அவளோட மோதல்னா திருப்பி கொடுத்துருக்கோம் அது மாதிரிலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் இப்போ வரைக்குமே ஏதாச்சும் பணம் தேவைன்னா கேட்டோன்னா கொடுப்பா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறப்போ வந்து அவள் வந்து கேட்குறா எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை சரி நான் அம்மா கிட்டே பேசி பார்க்குறேன் நீ அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுணோன்னா அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபோன் நம்பரை கொடுத்தா கொடுத்ததுக்கப்புறம் சரி நான் அந்த நம்பர் நான் வந்து இருக்கட்டும் என்கிட்ட இல்லடியும் என்னமோ ஒரு வாரத்தில் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் நாங்கள் போயிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு சொல்கிறோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னொன்னே சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத இன்றைக்கி நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போனோன்னா அம்மா விட்டுட்டு நான் பேச சொல்கிறேன் பேச சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே நானும் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெலாம் ஆஃபீஸ் அன்னைக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் இல்லை வீக்கு எண்டுங்கிறதுனால ஓரளவு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் சாட்டர்டே சண்டேங்களில் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் ஒரு ஃப்ரைடே போய் கொஞ்சம் எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சு வச்சதுனால சாட்டர்டேங்கிறதுனால ஒன்றும் இல்லை சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு ஒரு நாலரை நாளே முக்காலுக்கெல்லாம் வந்து போயாச்சு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மாகிட்ட வந்து போனோடனே அம்மா அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப்புமா நீ இதாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் இதாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இருக்கலாமா அவள் வந்து இது மாதிரி வந்து உன்னோட ஸ்கூல் படித்தவங்க தானா அவங்களோட இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்கோங்க உங்கள் ஊர் தானா அப்படி இருக்கிறப்போ அந்த அவளுக்கு உனக்கு தான் தெரியல அவள் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாமா அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோன்ன இப்போ வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அவர் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களாம் ஆனால் அவங்க அவள் லவ் பண்ணுற பையன் இன்னும் ஒரு டூ மந்த்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வராரு வந்ததுக்கு தான் வந்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க அப்புறம் தான் வந்து வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ஃபோன்ல எல்லாம் பேசி கேட்குறதெல்லாம் சரியாக வராது நேரில் வந்து பேசுகிற மாதிரிங்கிறதுனால அவ எப்படியாச்சும் ஒரு டூ மந்த்துக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே இது அவசர அவசரமாக வந்து பொண்ணு வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு பொண்ணெல்லாம் நிச்சயத்துக்கு ஒரு வாரத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க உடனே சரி ஓகே ஓரெண்டு தானம்மா நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சரி நம்ம பேசி பார்ப்போம் எவ்வளோதும் சொல்கிறேன் ஏன்னா அவளும் இப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டாலும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவள் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கிறப்போ நம்மளால் வந்து அதை சொல்ல முடியாது இல்லைம்மா சரி ஓகே ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னேன்னா இது மாதிரி அந்த நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கம்மா நான் வந்து நம்பர் வாங்கிட்டு வந்த நம்ம வந்து பேசி பார்ப்போம் பார்ப்போம் பேசி பார்த்துட்டு என்னென்று முடிவெடுப்போம் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணோன்னு அவர் எடுத்தார் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னார்னா இது மாதிரி வந்து யாரும் என்னன்னு கேட்டார் நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட பிற பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்களா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படின்னோடனே எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடச்சி அவள் தான் கொடுத்தா இது மாதிரி உங்கள் பேசணும் எங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு தான்ப்பா என் பேரையெல்லாம் சொன்னேன்னா தெரியும் அவளுக்கு அப்படின்னு இது மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையனை வந்து அந்த பொண்ணு அஞ்சு வருஷமாக லவ் பண்ணுது என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு உங்கள் கிட்டே பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் நம்பர் கொடுத்துருக்கு இது மாதிரி வந்து அந்த பையனை அஞ்சு வருஷமாக லவ் பண்ணுறேன் வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்து பொண்ணு வீடு பார்த்துட்டு போயிருக்காங்க நிச்சயம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கப்பா நீ என்னப்பா முடிவு பண்ணுற அப்படின்னு சரி சரிம்மா நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்க வர்றீங்களா அப்படின்னொன்னே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கே கிளம்பி அவங்க இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அவங்க வீடு சரின்னு சொல்லிட்டு போனோம் அம்மா ரொம்ப நாள் அவங்கள பார்த்தது கிடையாது எப்போயாச்சும் ஒரு தடவை கடையில் பார்த்துருக்காங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் நம்பர்லாம் வாங்கிட்டது வாங்கிட்டதில்லை அங்கே போனோடனே அவங்களுக்கே ஆச்சரியமாயிட்டு எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியாக்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் போனேன் அப்போ தான் வந்து இப்போ தான் பையன் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லையா ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப பொண்ணை வந்து நீங்கள் பொண்ணு பாருங்கள் பொண்ணு பாருங்கன்னு அவ்வளோ டைம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க புரோக்கர் வந்து பொண்ணோட ஃபோட்டோவும் ஜாதகத்தையும் கொடுத்ததுலேருந்து அவங்க அம்மா அவ்வளோ டைம் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணதுனால தான் வந்து நானே வந்து சரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னோன்னே சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் பொண்ணையும் சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு வாரத்தில் நாங்கள் சொல்கிறதா சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்னமும் அவங்க அப்பா ஊர்லேருந்து வரணும் ஊர்லேருந்து இன்னொரு நாளில் வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பொண்ணோட ஃபோட்டோலாம் காமிக்கணும் அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னொன்னே சரி ஓகே ஓகே அப்போ அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் வந்து நானும் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தேன் ஃபோன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசுனாங்க என்னை மன்னிச்சிருங்க ஆன்டி சாரி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுனாங்கண்ணே